நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்லாமல் போனாலும் தமது பிரதிபிம்பமானது எனது இதயத்தில் பதிந்துள்ளது சுவாமி. இந்த ஸ்தலத்தோடு தொடர்புடைய தமது நினைவுகளை காட்சியாக்கி எனது தவத்தினை இப்பொழுதே துவங்குகிறேன். பார்வதி, உனது தவத்திற்கு பின்னர் இந்த ஸ்தலமானது என்னை நோக்கி தவம் இருக்க உகந்ததாக எமது பக்தர்கள் அனைவருக்கும் இந்த ஸ்தலம் புண்ணிய க்ஷேத்திரமாகவும் தீர்த்தம் என்று அழைக்கப்படும். இழகுவதுதான் பணியின் இயற்கை சுபாவம். எனினும் எனது இறைவனது இதயம் இழகுமா? என்னை அவர் தம்மவளாக ஏற்பாரா? நான் தம்மிடமிருந்து பெறும் ஆசையைத்தான் வேண்டுகிறேன். அக்னி தேவரே, எமது பஞ்சாக்னி தவமானது தாமின்றி நிறைவடைய இயலாது. எமக்கு காட்சியளித்து துணை செய்ய வேண்டுகிறேன். இந்த தவமானது தம்மை அடியவள் அடைந்த பின்னரே முழுமையாகும் மகாதேவா. பணிகிறேன் பிரபு. அன்னை பார்வதி தேவியின் பணியானது துவங்கிவிட்டது. எனினும் தாம் அவரை பிரிந்து இங்கு வந்ததே ஆசான் சீடனருகில் இருக்க வேண்டாமா? ஆசானது கடமையானது சீடனுக்கு மார்க்கம் ஒன்றை காட்டுவதே தேவரிஷி. எனது கடமை நிறைவேறியது. இனி பார்வதியோடு இணைந்து நானும் தவத்தில் ஈடுபடுதல் அவசியம். தவத்தில் ஈடுபடுவதா? இதன் பொருள் சிவன் பார்வதியோடு இணையவே விரும்புகிறார். அதற்கு பிரயத்தனம் தவிர்க்க இயலாதது. சீடனது உள்ளத்தில் ஆசான் உயர்ந்த இடத்தை பெறுவது போல்
ஆசான் உள்ளத்தில் சீடனும் அரியாசனமிட்டு அமர்கிறான். இருவரின் பிரயத்தனங்களும் ஒன்றிணைந்தாலே அவர்கள் கொண்ட நோக்கம் நிறைவேறுவது சாத்தியம். தேவேந்திரரே, குரு பிரகஸ்பதி இல்லாது நாம் வழிகாட்டுதல் இழப்போம். எவ்வாறு தாரகாசுரனை தடுக்க இயலும்? எவ்வாறு சொர்க்கத்தை பாதுகாக்க இயலும்? தயை கூர்ந்து இதை தேவர்கள் அனைவரின் வேண்டுகோளாக ஏற்று குரு பிரகஸ்பதியிடம். குரு பிரகஸ்பதி, குரு பிரகஸ்பதி! அந்த குரு பிரகஸ்பதி தான் என்னை தேவேந்திரன் ஆக்கினாரா, அல்லது குரு பிரகஸ்பதி தான் சொர்க்காதிபத்தியத்தை ஒப்படைத்தாரா? இந்த சொர்க்கம் என்னால் பரிபாலிக்கப்படுகிறது. இந்த தேவேந்திரனா சொர்க்கத்தின் நன்மை, சொர்க்கத்தின் உயர்வு குறித்து எம்மிலும் அதிகம் சிந்திக்கக்கூடியவர் எவரும் இல்லை. ஆகையால் தாரகனிடமிருந்தும் சொர்க்கத்தை பாதுகாப்பது எமது பொறுப்பே. மறக்க வேண்டாம் தேவேந்திரரே, அசுரன் தாரகாசுரன் வதம் நிகழும் மட்டும் அவனை எவராலும் வெல்ல இயலாது. அவனது அழிவு மாத்திரம் மகாதேவர் மற்றும் தேவி பார்வதியின் புதல்வனால் தான் சாத்தியம். ஆகையினால் சிவபார்வதியின் புதல்வன் ஜெனிக்கும் மட்டும் நாம் காத்து நிற்பதா, நிகழ்பவைகளை ரசித்துக் கொண்டிருப்பதா, சொர்க்கத்தை வெற்றி கொள்ள அசுரர்களை அனுமதிப்பதா? பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர், பிரகஸ்பதி இவர்களையே எம் மட்டும் நாம் அனைவரும் நம்பியிருக்க இயலும்? நாம் உரமற்றவர்களா, தற்காத்துக் கொள்ளும் திராணியற்றவர்களா? இல்லை, நம்மில் எவருமே அச்சமற்றவர்கள். ஆகையினால் தாரகனோடு யுத்த அறைகூவல் நமது தரப்பிலிருந்து எழட்டும். அச்செயல் பிராணனை நாமே தியாகிப்பதற்கு இணையாகாதா? வாயுதேவா, உடன் சென்று தாரகாசுரனை சந்தியுங்கள். உள்ளத்தில் துணிவு இருந்தால் நம்மை யுத்தத்தில் சந்திக்கும்படி கூறுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இனி எமது வாழ்வின் உத்தேசம்தான் என்ன பிரம்மதேவரே? இனி நான் என் தாய் தந்தையரிடம் திரும்ப இயலாது. மீதமுள்ள என் வாழ்க்கையினை இவ்வாறு தமது கமண்டலத்தில் தான் நான் செலவிட்டாக வேண்டுமா? இல்லை கங்கா, நீ நிகழ்த்த வேண்டிய ஒரு அதி அற்புதமான நற்காரியம் உள்ளது. ஈஸ்வரனால் நீ பெற்ற வரம் பூர்த்தியடையும் காலமானது நெருங்க உள்ளது. உன்னை தேடி வரவிருக்கிறார் ஒருவர். ஆகையால் மிக விரைவில் உனக்கு உன் வாழ்வின் நோக்கம் புலப்படும். யுத்த அறைகூவலா? அசுர சேனையோட ஒருவேளை உங்கள் தேவராஜன் இந்திரன் அதிக சோமபானத்தினால் நிலையிழந்தாரா? எவன் அகங்காரத்தினால் தம் ஆசானை அவமதிக்கிறானோ ஐயமின்றி அவன் தனது மனோநிலையை இழந்தவனாக மட்டுமே இருக்க முடியும். அவன் ஒரு அசுரனாயினும் சரி, தேவனாயினும் சரி, அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தேவராஜன் இந்திரனின் நடத்தை. எனினும் ஏனைய தேவர்களின் நிலை என்ன? இந்த யுத்தம் நிகழ்ந்தால் அதனால் விளையக்கூடிய நாசத்தின் அளவினை நீங்கள் எவரும் உணரவில்லையா? ஏனையோர் அனைவரும் எடுத்துரைக்க மறந்தீர்களா? குருதேவா, தமது இந்த அறிவுரையை தேவேந்திரன் நமது கோழைத்தனமாக கருதலாம். தேவராஜன் இந்திரன் பிராணனை தியாகிக்க விரும்பினார். அவனது இச்சையை அவசியம் பூர்த்தி செய்வேன். செல்,
உடன் சென்று உன் தேவராஜன் இந்திரனிடம் அசுரர்களின் வாட்கள் தேவர்கள் குருதியில் நனைய ஆர்வத்தோடு காத்திருப்பதாக கூறு. செல். கிடைத்த இந்த நல்வாய்ப்பை யாம் தவற விடுவதாக இல்லை. தேவேந்திரன் யுத்தத்தை விரும்பினார். யுத்தம் நிகழட்டும். எனினும் முதல் தாக்குதல் யமதேயாகும். மிக பெரும் அனர்த்தம் நிகழவிருக்கிறது. இரு அரசர்களின் தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகளின் காரணமாக இந்த யுத்தம் நிகழும். இருப்பினும் பல யுகங்களுக்கு சிருஷ்டியின் ஜீவராசிகள் இதன் துர்விளைவுகளை அனுபவிக்க நேரிடுமே. நாராயண நாராயண, ஒன்று மட்டும் உறுதியானது, இணைவதற்கான தவிப்பு தேவிக்கு மட்டுமல்ல இசனுக்கும் உள்ளது. மையலின் எடுத்துக்காட்டான மகாதேவரையும் அன்னை பார்வதி தேவியையும் நான் வணங்குகிறேன். இத்தகைய குரூரமான தாக்குதலா? ஊழி போல் திரண்ட இந்த அகண்ட அசுர சேனையினை எவ்வாறு எதிர்க்க இயலும்? அசுரர்களுக்கு யுத்தத்திற்கான அறைகூவலை விடுத்து பெரும் தவறை இழைத்ததாக உணர்கிறேன். அசுர வீரர்கள் என்னை சிறைப்பிடிக்கும் முன்பாக நான் தப்பிச் செல்வதே உகந்தது. தேவேந்திரரே, இந்திர தேவரே, தேவேந்திரர் எங்கு சென்றார்? தேவேந்திரர் இன்றி எவ்விதம் நம்மால் அசுர சேனையை எதிர்த்து போரிட இயலும்? நேர்ந்தது என்ன வாயுதேவா? தேவராஜர் இந்திரர் ஸ்வர்க்கத்தின் என்று தப்பி ஓடிவிட்டார். இப்படி ஒரு சூழ்நிலையில் அசுரர்களோடு யுத்தம் புரிந்தால் தேவர்களின் அழிவு உறுதியானது. உடனே நாம் அனைவரும் பகவான் விஷ்ணுவிடம் செல்ல வேண்டும். ஆகட்டும் குருதேவா, புறப்படுவோம். சுவாமி தற்சமயம் நித்திரை யோகத்தில் ஆழ்ந்துள்ளார். இவரது அனுமதியின்றி இவரை எழுப்புவது அசாத்தியமாகும். இந்நிலையில் இனி மகாதேவரால் மட்டுமே தம் அனைவரையும் இச்சங்கடத்திலிருந்து மீட்க இயலும். தேவகணங்களான நீங்கள் தொடர்ந்து சிருஷ்டியின் அமைதியை குலைக்க முற்படுகிறீர்கள். அதன் பின் உதவி பெறும் நோக்கோடு என்னை நாடி சரணடைகிறீர்கள்.
இந்திரனின் தவறான முடிவின் விளைவினை அந்த சராசரமும் அனுபவிக்கிறது. நிகழ்ந்தது எதுவாயினும் அது நல்லதல்ல மகாதேவா. இதற்கு காரணம் எவனோ அவன் தண்டனையை அடைந்தே தீர வேண்டும். எனினும் நிரபராதிகளும் ஏன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும்? இதற்கு தாங்கள்தான் ஒரு நல்ல முடிவை சொல்ல வேண்டும். உங்களை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. பகவான் விஷ்ணு நித்திரை யோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார். இந்நிலையில் எங்களுக்கு நல்வழி காட்ட வேண்டியது தாங்கள் மாத்திரமே. தீமைக்கு துணை நிற்பதும் தீமைக்கு இணை. வினையின் விளைவை அனுபவிக்கத்தான் வேண்டும். பாடம் புகட்டுவான் ஒரு மானிடன். அவனது பெயர் பகீரதன். பகீரதனா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பணிகிறேன் குருதேவா. குருதேவா, நான் என் முன்னோர்களின் ஆன்ம சாந்திக்காக இந்நீரை குணர்ந்தேன். என்ன இது? என்ன விபரீதம் குருதேவா? குருதேவா, இந்த சங்கடத்திற்கு இனி என் வசம் உபாயங்கள் இல்லை. மகாராஜா பகீரதரே, தாம் கபில முனிவரை நாடி செல்லுங்கள். தமது முன்னோர்களின் தீய கர்ம வினைகளால் கபில முனிவர் சாபமிட்டு இந்த ராஜ்யமே சீர்குலைய வித்திட்டார். எனினும் தாம் நல்லெண்ணம் கொண்டவர். அதனை தவறாது தம் கருத்தில் ஏற்று அவசியம் அவர் தீர்வொன்றை தமக்கு எடுத்துரைப்பார். ஈசனே, அந்த பகீரதன் என்பவன் யார்? அரசன் சாகரனின் புதல்வன். அவன் தன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க பரிசுத்த நீரை தேடுகிறான். சாகரனின் ஆட்சி காலத்தில் மக்கள் நீரின் மகத்துவத்தை உணரவில்லை. தீய வழியில் பயன்படுத்தினார்கள். பலனாக கபில ரிஷிகளால் சாபம் பெற்றனர். சாகர புதல்வர்கள் மடிந்தார்கள். அவன்
ராஜ்யம் வறட்சி அடைந்தது, பஞ்சம் அடைந்தது. குருதேவா, நான் வெவ்வேறு கஷேத்திரங்களில் இருந்து நீரை சேகரித்து வந்தேன். எனது முன்னோர்களுக்கு முக்தி அளிக்க விரும்பினேன். எனினும் எனது பிரயத்தனங்கள் அனைத்தும் இன்று மட்டும் தோல்வியடைந்தன. என் உள்ளத்தில் எழும் வினா ஒன்றே, இந்த பரந்த பூ உலகில் வேறு நீர் இல்லையா? அதனை கொண்டு என் முன்னோர்களுக்கு முக்தி அளிக்கலாகாதா? என் ராஜ்யத்திற்கும் பிரஜைகளுக்கும் இந்நிலையில் இருந்து முக்தி கிட்டாதா? பகீரதன் தனது முன்னோர்கள் இழைத்த தீய செயல்களுக்கு பிராயச்சித்தம் தேட விரும்புகிறான். அவனால் மானிடர்களுக்கே பெரும் நன்மை விளைய உள்ளது. பகீரதன் தன்னுடன் சுமந்து வரவுள்ள தீர்வுக்காக அண்ட சராச்சரங்களும் கர்ப்ப கோடி ஆண்டுகளாக காத்திருக்கிறது. அவனது இந்த பிரயத்தனம் ஒரு அற்புத உதாரணமாக திகழும்.